Hey guys, welcome back to our channel. Nama channel ku you want subscribe panikonga. So pa inda video la OnePlus Nord Buds CE. So idoda unboxing and quick review potrupom. So pa inda video la inda earbuds vandu eppadi reset pandradha paakaporum. Recenta idu eppadi connect pandradhu nu paathirupom. So idu reset pandradhu edukaga nu paathina maybe vandu unga earbuds left illa right earbuds la kekama porathukku chance irukku. And andha maari situation la neenga edhume hardware related issue la na earbuds engime keela podala didinnu vandu netla work aayittirundhathu sadana இப்போ ஒர்க் ஆகல அப்படின்ற பட்சத்தில் நீங்க ரீசெட் பண்றது மூலமா லெஃப்ட் இயர்பட்ஸ்ல கேட்கல இல்ல ரைட் இயர்பட்ஸ்ல கேட்கல அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து நீங்க சார்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இப்போ ரீசெட் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எந்த போன்ல நீங்க கனெக்ட் பண்ணிருக்கீங்களோ ப்ரீவியஸா. ஸோ இப்போ உங்ககிட்ட வந்து ரெண்டு மூணு ஸ்மார்ட் போன் இருக்கு அப்படின்னா நீங்க மூணு ஸ்மார்ட் போன்லயும் கனெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா மூணு ஸ்மார்ட் போன்லயும் நீங்க வந்து அன்பேர் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து எங்கிட்ட இப்போ ஐபோன்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஐபோன்ல கனெக்டட்ல இருக்குல்ல அதுல போயிட்டு ஐ பட்டன் கிளிக் பண்ணி ஃபர்கார்ட் டிவைஸ் கொடுத்துருங்க. அண்ட் அதே மாதிரி ஆண்ட்ராய்டு யூசரா இருந்தீங்கன்னா ஸோ அன்பேர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் அன்பேர் பண்ணிட்டதுக்கப்புறம் ப்ளூடூத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்கள் நியர்பை டிவைஸில் நீங்கள் ஏதாவது கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதிலே நீங்கள் அன்பேர் பண்ணிவிடுங்க மெயினாக. அண்ட் இப்போ வந்து உங்களோட ஒன் ப்ளஸ் நாட் பட் சிஇ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இயர்பட்ஸ் ரெண்டுத்தையுமே எடுத்துக்கோங்க மெயினாக. இப்போ இந்த ரெண்டு இயர்பட்ஸும் ஆன் கண்டிஷனில் இருக்கணும். அண்ட் அதே மாதிரி இயர்பட்ஸ் அண்ட் சார்ஜிங் கேஸ் ரெண்டுத்தில் எனஃப் பேட்டரி இருக்கணும். இப்போ ரீசெட் பண்ணுறதுக்கு ரெண்டு இயர்பட்ஸுமே வந்து சேம் டைமில் டச் கண்ட்ரோலில் 15 seconds நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணணும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணும்போது ஒரு இயர்பட்ஸ் கையில் வச்சுக்கோங்க, ஒரு இயர்பட்ஸ் காதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி 15 seconds ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். கரெக்டாக 15 seconds முடியும் போது ஒரு சின்ன பீப் சவுண்ட் மாதிரி வரும். அண்ட் அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அதுவே பார்த்தீங்கன்னா பேரிங் மோடுக்கு போயிடும். ஸோ இப்போ வந்து நான் பண்ணுறேன் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஸோ 15 seconds ஆயிடுச்சு. அண்ட் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ கரெக்டாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீப் சவுண்டும் வந்துடுச்சு. அண்ட் பீப் சவுண்ட் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக பேரிங் மோடுக்கும் போயிடும். ஒரு மாதிரி ஒரு டிஜிட்டல் சவுண்ட்ஸ் கண்டினியூஸாக வரும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் 5 seconds மேலே ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணும்போது ஒரு டிஜிட்டல் சவுண்டு வரும். ஸோ அப்பயும் வந்து நீங்கள் அந்த சவுண்ட் வந்தாலும் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணணும். வெல் கைஸ், இப்போ உங்களோட ஃபோனில் வந்து ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணிவிடுங்க. ஸோ ஒன்ஸ் ரீசெட் கம்ப்ளீட் ஆனே அதுவே பேரிங் மோடுக்கு போகிறதுனால நீங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ண உடனே அவைலபிள் டிவைஸ் லிஸ்ட்டில் வந்து காமிச்சிடும். ஸோ ஜஸ்ட் ஒன் ப்ளஸ் நார்ட் பட் சிஇ கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ ஒன்ஸ் கனெக்ட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் உங்களோட ரெண்டு இயர்பட்ஸில் கேட்டு பாருங்கள். ஸோ நீங்கள் இயர்பட்ஸ் எதுவுமே டேமேஜ் பண்ணல, கீழே எங்கெல்லாம் போட்டு டேமேஜ் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் திடீர்னு லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ கேட்கல அப்படின்னும் போது ரீசெட் பண்ணதுக்கப்புறமா ஸோ கண்டிப்பாக உங்களோட ரெண்டு இயர்பட்ஸ்லையும் ஆடியோ உங்களால் ஹியர் பண்ண முடியும், கால்ஸ்லாம் வந்து பேச முடியும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுக்கு மேபி லெஃப்ட் ஆர் ரைட் இயர்பட்டில் கேட்கல அப்படின்னும் போது இந்த மெத்தட் யூஸ் பண்ணி அகைன் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும் எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல். ஸோ இப்போ அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் மூலமாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.